ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜே கேமிங். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துற அனைத்து நம்பருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பஸ்ஸை எப்படி பாடி கட்ட போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துக்கிட்டு மொபைல் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கில் வந்து ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற அடுத்தடுத்த கேமோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நண்பர்களே, பார்க்கலாம் பஸ்ஸை எப்படி பாடி கட்டுறது, எப்படி எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வண்டி வந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதான் சேசஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அமௌண்ட்டை கட்டி வாங்கியாச்சு. அடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு பாடி கட்டணும், எவ்வளோ செலவாக போகுது அப்படிங்கிறதே தெரியல. போய் பார்ப்போம், ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ செலவாகுதோ தெரியல, செக்அப் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், வண்டி சேஸ் மட்டும்தான், சேஸே கிட்டத்தட்ட ஓவர் ரேட்டு சொல்கிறாங்க கம்பெனியில். ஃபுல்லாக பைல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூட்டில் விடுறதுக்குள்ளே உண்மையிலே பெரிய தலைவலி. இந்த ஆர்டிஓ கிட்ட பர்மிஷன் வாங்குறது, அது இதுன்னு பல பிரச்சனைகள் உள்ளதுங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம கஷ்டம்தான். எல்லாத்தையும் தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து சாதிக்க முடியும். பாருங்கள், வண்டியை வாங்கியாச்சு, அடுத்த பாடி கட்டி சும்மா அப்படியே நம்ம ரூட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டோன்னா சும்மா அப்படியே வேறு லெவலில் இருக்க போகுது வண்டி. பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு வண்டி பாடி எல்லாம் செட்டப்பாக முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக பேசிக்கலாம். வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ரைட்டு, வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள், ஒரு அற்புதமான கேம். அதாவது நீங்கள் கேமுன்னு கூட நினைக்க வேணாம், இது வந்து ஒரு ரியல் லைஃப் மாதிரி தான். ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம சேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி பாடி கட்டிடுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் கிளம்பியிருக்கோம். அது வந்து ஒரு கேமுன்னு சொல்லலாம், ரியல் லைஃபோட ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிறத நமக்கு வந்து கேமாக அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்துக்கிட்ட நம்பர்கள், லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலில் ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் டூ பிசி கேம்ஸோட அப்டேட்ஸ் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஊரில் இருக்கிற பஸ்ஸு அப்புறம் லாரி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வகையான பஸ்ஸுமே வரும் நம்ம கேமில். அப்புறம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளிநாடு பஸ்ஸு, வெளிநாடு லாரி மக்கள் கொண்டு எல்லாமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பஸ் மிளாடு இந்தோனேசியா இந்த மாதிரி புது புது கேம்ஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸை வந்து பாடி கட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், பற்ற செட்டு பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா முன்னாடி செட் இருக்கும், பஸ்ஸு பில்டிங் பண்ணுற செட் இருக்கும். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா புது பஸ் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் வந்து நீங்கள் பில்டிங்கும் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நண்பர்களே. நீங்கள் வேணால் வந்து ஓனாக வந்து நம்ம இதிலே வந்து பஸ்ஸை வந்து பைல் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி நியூ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, ஓனாக எப்படி பைல் பண்ணுறது, நிறையா வண்டிகள்லாம் எப்படி வாங்குறது, அதாவது இந்த பஸ் உருவான கதைகளை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். இப்படி தான் வண்டியை வாங்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். போயிட்டு பட்டறையில் விட்டு வண்டியை வந்து அப்படியே சரி பண்ண போகிறோம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், ஷெட்டு பக்கமாக கொஞ்சம் வந்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க என்ன அப்படிங்கிற அத்தனை டீட்டெயிலுமே பார்த்துடலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு வண்டி வருது அப்படின்னா எத்தனை பேர் கையில் வேலை செஞ்சு வருது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே நமக்கு வண்டி வராது. அன்னே பார்த்தனே, வண்டி பாடி கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி ஏற்றுறையே, பாடி கட்டினதுக்கப்புறம் எப்படி ஏற்றுவணி, அப்படியே ரைட்டில் எடுனே, ரைட்டில் எடு, ஏன் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படியே ரைட்டில் எடுப்பார், வண்டி வேறு ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்குது, போயிட்டு சீக்கிரம் ரைட்டில் எடுங்க. வண்டியான வண்டி வேறு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கட்டிங்கில் நம்ம வண்டி திருப்பதே பெரிய விஷயம். அங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டாச்சு, கட்டிங்கில் வண்டி திருப்பி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதே உண்மையிலே பெரிய தலைவலி தான். பாருங்கள், லோடு வண்டியில் நிறைய வந்துட்டு இருக்குது. ஆனால் இடையே கொஞ்சம் ரிவர்ஸ் வானே 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 வானே, முன்னாடி போதானே ரிவர்ஸ் வானே, முன்னாடி இடம் இல்லை, வரலாமா வரலாமா வரலாமா, ஆ ஆ போதுனே போதுனே போதுனே, பின்னாடி வேறு வண்டிக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஆ போகலானே போகலானே, அவர் நின்றுவார்ண்ணே, போங்கண்ணே போங்கண்ணே, அப்படியே ரைட்டில் ஏறி போங்கண்ணே, லெஃப்ட்டில் கொஞ்சம் லைட்டாக தான் கேப் இருக்குது, ரைட்டில் ஏறி போங்க. ரைட்டில் போனால் தான் நமக்கு செட்டுக்கு போகிற கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, செட்டுக்கு வந்தாச்சு. ரைட்டு, அண்ணன் ஆல்ரெடி ஒரு நோட்டும் பேனாவும் கையில் வச்சுருக்கிறாரு. என்னப்பா என்ன பண்ணணும், என்னென்ன டைப்பில் போடணும் எல்லாமே கேட்பார் டீட்டெயிலு ஃபுல்லாக. இதை இவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா இவரே நமக்கு வண்டிக்கு தேவையானது அத்தனையும் பண்ணி கொடுத்துருவாரு. பாருங்கள், என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு, அப்கிரேட் பண்ண போகிறோம் இப்போ வண்டியை. பாருங்கள், வண்டியோட சேஸு லைலாண்டு, அசோக் லைலாண்ட் சேஸு. பாருங்கள், சேஸ் டைப்பெல்லாம் கொடுத்துருக்கானுங்க, எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து இன்ஜின் செட்டப் ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு செட்டப்பும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா சைடு பாடி தான் கட்ட போகிறோம். பாருங்கள், அப்படியே ஃப்ரண்ட்டு சைடு இந்த மாதிரிலாம் கட்டிடலாம். பாருங்கள், இப்போ சைடு பாடி எடுத்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடலாம் உள்ள. பாருங்கள், வச்சாச்சு. எடுத்துன்னு எப்படி ப்ரோ இப்படியே கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கான பொருள்லாம் நம்ம பசங்க ரெடியாக வச்சுருந்தானுங்க, வண்டி வந்த உடனே எடுத்து நிறுத்தியாச்சு. என்ன ப்ரோ மேலெல்லாம் டாப்பு எதுவுமே இல்லை, எப்படி சப்போர்ட்டில் நிற்கிதுன்னு கேட்கலாம். பாருங்கள், கம்பியெல்லாம் அது அதுக்கு கம்பி கொடுத்து நிறுத்தி வச்சுருக்கோம், அதனால் கரெக்டாக நிற்கும். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கவல் செட் பண்ண போகிறோம். பாருங்கள்,
ஃப்ரண்ட் சைட் பாடி வந்து கவல் செட் பண்ண போகிறோம். ரைட்டு கவல் செட் பண்ணியாச்சு, எல்லாம் சுண்ணாம்புலாம் போட்டு பூசி முழுகியாச்சு. அடுத்த சைடு பாடி தான், சைடில் வந்து எல்லாம் பாருங்கள் பாடி கட்டியாச்சு, மேலே டாப்லேயும் டாப்பும் கட்டியாச்சு, அவ்வளோதான். அடுத்த பேக் சைட் பாடி எப்படி கட்டணும், என்ன ப்ரோ பாடியே கட்டல டிவியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். அது வந்து நமக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்குது அவங்களே. பாடி கட்டும் போதே நம்ம ஓனாகவே டிவி கொடுத்துருவாங்க, ஒரு டிவி, இன்னொரு டிவி வேணால் நம்மளே வாங்கி வச்சுக்கலாம். அடுத்த சைடு பாருங்கள், ஜன்னல்லாம் வைக்க போகிறோம், விண்டோ சைடெல்லாம் வைக்க போகிறோம், டோர் வேணால் டோர் வச்சுக்கலாம். பாருங்கள் நமக்கு வந்து இன்டீரியர் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அடுத்த சைடும் வச்சாச்சு. நமக்கு எந்த மாதிரி வேணும், தமிழ்நாடு சைடில் வேணுமா கேரளா சைடில் வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த இதுக்கு நம்ம சொன்ன மாதிரியே வச்சுட்டாங்க. அடுத்த டோரு, அடுத்த பாருங்கள் விண்டோ வைக்கிறோம். பாருங்கள் விண்டோ வந்து ரெண்டு மூணு டைப்பில் இருக்கும். உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு பேட்டர்னை வந்து செட்டப் பண்ணிடலாம் நம்மளே. பாருங்கள் ரூட்டு அதெல்லாமே அப்புறம் கடைசியாக நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் செட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரண்ட் டைப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணிடலாம். பேட்டர்ன் வைக்கிறோம் பாருங்கள். உள்ளே எந்த மாதிரி உங்களுக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் வேணும், இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி இது வேணுமா அந்த மாதிரி வேணுமா சொல்லி கேட்குறாங்க. நம்ம வச்சாச்சு. அடுத்த சைடு விண்டோவும் வச்சாச்சு, வேலை முடிஞ்சுது. சைடு விண்டோ வச்சது, அதுவும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ரைட்டு உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சீட்டு எல்லாமே இப்படி தான் இருக்கும். சீட்டு ஓகே வண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு ஓகேண்ணே ஓகேண்ணே. அடுத்து அப்படியே கிரில் எல்லாம் செட் பண்ணுங்கள். பாருங்கள் இன்ஜின் கவர் வேணுமா வேணாமா எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. வச்சிடலாம். ஹார்ன் எப்படின்னா பைப்பாக கிரில் வைக்கலாம். கிரில் எந்த மாதிரி அசோக் லேலண்ட் இதே வச்சாச்சு. அடுத்து முன்னாடி பாருங்கள் பம்பர் வைக்கிறாங்க. பம்பர் வந்து நமக்கு நிறைய டைப் இருக்குது, இந்த மாதிரி வேணுமா அந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஹாரனோட அந்த ரைட் சைடு ஏர் ஹாரனும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சாச்சு. இன்ஜின் கவர் அந்த கேப்லேயே வச்சாச்சு. ஏன்னா மேலே டாப்பில் வைக்கிறது வைக்கலாம், இருந்தாலும் நம்ம இங்கேயே வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடலாம், அதனால் அப்படி பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் ஹெட் வந்து வைக்கிறோம் பாருங்கள். எந்த டிசைனில் இருந்தால் நமக்கு வண்டி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வண்டிக்குள்ளே தேவையானது எல்லாமே வச்சிடலாம், அவ்வளோதான். சைடு வந்து உங்களுக்கு டோர் வேணால் டோர் வச்சுக்கலாம், டோர் வேணான்னா பிரச்சனை இல்லை. டோர் இல்லாமலே வச்சுக்கலாம், டோர் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் தேவைங்கிற அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக டோர் வந்து வச்சுக்காச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணால் வச்சுக்கலாம், வேணாம்னா பிரச்சனை இல்லை. அடுத்த டயரில் பாருங்கள் அந்த சீரடிக்காமல் இருக்குது பாருங்கள், வச்சுருக்கோம் பாருங்கள். டயர் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், டயர் அரைச்சி வச்சாச்சு. கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து டயர் அரைச்சி வச்சுருக்கோம். புதுசு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேரியர் வேணும்னா வச்சுக்கலாம். கேரியர் வேணால் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ வச்சுக்கலாம். பாருங்கள் நிறைய டைப் வச்சுருக்காங்க. புது மாடலில் வேணுமா, இல்லை ரொம்ப பழைய மாடலில் வேணுமா, இல்லை பின்னாடி மட்டும் கொஞ்சோண்டு டயர் மட்டும் வைக்கிறது வேணுமா, பழைய மாடல் வண்டி வேணுமா, நியூ மாடல் வண்டி மாதிரி வேணுமான்னு கேட்குறாங்க. நம்ம வழக்கம் போல் எப்பவும் போல் வச்சாச்சு. லோடு எப்படி அதிகமாக ஏற்றலாமா கம்மியாக ஏற்றலாமான்னு கேட்குறாங்க. அதாவது லோடு வந்து எப்பவுமே ஏற்ற மாட்டோம், உங்களுக்கு லோடு கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு அதிகமாக வேணுமோ கம்மியாக வேணுமான்னு வச்சு பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டு நமக்கு அதிகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர் மட்டும் வச்சாச்சு. வண்டிக்கு கேப்பும் செட் பண்ணியாச்சு நண்பர்களே, கேப்பு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு நமக்கு இந்த பின்னாடி பாடி ஃபுல்லாகவே செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டயரை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா டயர் நல்லா கம்பெனி டயராக போகணும். ஏன்னா நமக்கு வண்டியை வந்து நல்லா நமக்கு ரன் பண்ணி கொடுக்குறதே டயரில் தான் இருக்குது விஷயம். டயரை நல்லா ஓடணும். அடிக்கடி டயர் தேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடிக்கடி செலவு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போலாம் ஒரு செட்டு டயர் 100,000 ரூபாய்க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டம் சிரமம். டயரை வந்து ஒரு நல்ல டயராக வாங்கி போடணும். நல்ல கம்பெனி டயர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஜேகேஒய் எம்ஆர்எஃப் நமக்கு மேக்ஸிமம் எம்ஆர்எஃபில் தான் நாங்கள் வாங்குவோம். அப்போலோ டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம எம்ஆர்எஃப் தான் ஃபஸ்ட்டு வாங்குவோம். உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு அப்போலோ பிடிச்சிருக்கும், ஒரு சில பேத்துக்கு ஜேகேஒய் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி வாங்கிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் பைக்கு காருக்கு, இல்லை ஆல்ரெடி பழைய பஸ்ஸு கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சுக்கோங்க. ரூட்டு காட்டுறதும் வச்சுருங்க பாருங்கள். நமக்கு தேவைங்கிறத வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரூட்டு ஸ்டேரிங் கவர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், கவர் வேணுமா, கவர் இல்லாமல் எம்டியாக இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. நமக்கு வழக்கம் போல் கவரோடு வச்சிடலாம். கொஞ்சம் கவர் தான் கைக்கு கரெக்டாக இருக்கும், கிரிப்பாக. அடுத்த ஃப்ளவர் வேணுமா, எப்படி நம்ம முருகன் சிலை வைக்கலாமா, இல்லை விநாயகர் சிலை வைக்கலாமா, இல்லை பூத்தட்டி வைக்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஒரு பொம்மையை போடுவோம், அப்போ தான் வரவங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கவர்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் பார்ப்பாங்க. சாமி ஃபோட்டோ வச்சலாமான்னு கேட்குறாங்க. சாமி ஃபோட்டோவே வச்சலாம். அடுத்த மாலை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணும், சும்மா சிங்கிளாக வேணுமா, எப்படி மாலை வண்டி வாங்கி தான் போடுவோம். இருந்தாலும் வண்டி செட் பண்ணும்போதே நமக்கு உள்ளே பாருங்கள் ஸ்டிக்கரிங் டைப்பில் கொடுப்போம், அந்த மாலை தான் இது. ரைட்டு நம்ம ஹெவியாகவே வச்சாச்சு மாலை. அப்புறம் இந்த வட்டியில் ஆடுறது பாருங்கள், டைல் போர்டெலாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி, ஆல்ரெடி ஒரு டிவி வச்சாச்சு, நமக்கு டிவி போதும். ஏன்னா ரெண்டு மூணு டிவி வச்சது ஏன் வேஸ்ட்டாக. அப்புறம் அந்த கீ செயின்ஸ் மாதிரி தொங்கு பாருங்கள் வண்டியில், அந்த கீ செயின்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணிடலாம். கிங் மினி ஸ்ட்ரீட்டு ஸ்கேட் வச்சிடலாம். அடுத்த லெஜெண்டு ட்ரக்கரோடது யூரோப்போடது எல்லாமே வச்சிடலாம். நம்ம ஊரில் நம்ம வந்து இந்த ஸ்மைலி எமோஜி தான் வைப்போம், இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது இதுதான். ரைட்டு லெஃப்ட் சைடில் எல்லாமே வச்சாச்சு. டேஷ்போர்டு எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸ்டேரிங்க்கு பாருங்கள் உங்களுக்கு அந்த கைப்பிடி பாருங்கள், ஜேசிபிலாம் வச்சுருப்பாங்க, அந்த கைப்பிடி பாருங்கள் இருக்கும் பாருங்கள் ரைட் சைடில். அது மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நமக்கு பஸ்ஸுக்கு மேக்ஸி தேவைப்படாது, ஜேசிபி டிராக்டர் இந்த வண்டிக்கு தான் தேவைப்படும், நமக்கு தேவைப்படாது. மிரர் பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை வைங்க, ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி நார்மல் டிசைன் வேணும் நார்மலாக வச்சுக்கலாம், இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக கம்பி வச்சு சூப்பராக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் இருக்குங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வெளியேவும் கண்ணாடி வந்து நமக்கு மிரர் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் ஃபேனும் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து பேசஞ்சர் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் தான் ஏற்றணும். இருந்தாலும் வண்டி வாங்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு செக்அப் பண்ணுறதுக்காக தான் அதை அந்த மனுஷனெல்லாம் உட்கார வைக்கிறோம். இந்த பசங்க உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் செக்கிங், எத்தனை பேர் உட்காரலாம் அந்த சீட்டில், எத்தனை பேர் உட்காரலாம்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த இது பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டில் மூணு பேர், இந்த சீட்டில் ரெண்டு பேர் உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம். இன்ஜின் கவரில் கூட சின்ன சின்ன பசங்க ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துடலாம். அடுத்த சைடில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம் பாருங்கள், எஸ்கே நாதன் அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்கோம் வண்டிக்கு, எஸ்கே நாதனுங்கிற ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் வண்டியோட ரூட்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். வண்டி பட்டுக்கோட்டை வண்டி, ரூட் தெரியும், எஸ்கே நாதன் தருமன் அப்படிங்கிற வண்டி. அடுத்து ரூட் போர்டு வச்சிடலாம், ரூட் போர்டு பாருங்கள் இருக்கிறதே ஒரு செம்ம அற்புதமான அப்டேட்டு. ரூட் போர்டு தாங்க பாருங்கள், எஸ்கே நாதன் அப்படி சொல்லிட்டு வருது, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். உள்ளே ரூட் ஓடுது பாருங்கள், உண்மையிலே யார் வண்டியிலையாவது இந்த மாதிரி ரூட் ஓடுமா, நம்ம புது வண்டி வாங்கின உடனே ரூட்டு. வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பநாடு ஒரத்தநாடு இந்த வழியில் தான் வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் போர்டு ஓடிட்டு இருக்கு பாருங்கள். பாப்பநாடு ஒரத்தநாடு அதோ ஊர் ஊர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஊர் போட்டிருக்காங்க. ரைட்டு, ரூட் போர்டோடு வருது உண்மையிலே ஒரு மக்களுக்கு வந்து நல்லா நம்ம வண்டி பார்க்குறத கவர்ச்சிக்கிறோமா, சூப்பராக ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பைல்டிங் பண்ணுற இடம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஏரியா, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரூட் போர்டோடு பண்ணி கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது. வண்டி எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ரைட்டு, இனி என்ன, வண்டி எடுத்துகிட்டு போய் ரோட்டில் ஓட்ட வேண்டி தான். பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து கொம்பு உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா, இல்லை எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமான்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டைல் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து எப்போ போல் நார்மலாகவே வச்சுக்கலாம், அது எதுக்கு கசகசன்னு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. வச்சு அவ்வளோதான், சரி அண்ணே போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிடுறோம். அமௌண்ட்டு பாருங்கள் எவ்வளோ கொள்ளையாக போகுது காசு, அமௌண்ட்டு போட்டாச்சு அவ்வளோதான். பட்டறையை விட்டு அப்படியே வண்டியை வெளியே எடுக்க வேண்டியதான் நண்பர்களே. ஒரு வழியாக நமக்கு வண்டி உருவான கதைகளை ஃபுல்லாக பார்த்தாச்சு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், இப்படி தான் ஒரு பஸ்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும், ஒரிஜினல் ரியல் லைஃப்லையும் சரி. வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல அப்டேட்ஸில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.